ராஜ்மா மசாலா. இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஒன்றுலேருந்து 1.5 கப் அளவுக்கு ராஜ்மா ப்ளஸ் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ண ராஜ்மா, அதோட வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன். சோலே மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் உப்பு தேவையான அளவுக்கு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் இஞ்சி, 3 பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து 4-5 பல் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், இது 3 ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் லெமன், உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கண்டிப்பாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஈஸி சிம்பிள் ராஜ்மா மசாலா பண்ணுறதுக்கு ராஜ்மா வந்து ஓவர் நைட் சோப் பண்ணும், சோப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வீக்லி மீல் ப்ரெப் மாதிரி இதை சோப் பண்ணி ட்ரைன் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நான் சேர்க்க போகிற 2 உருளைக்கிழங்கையும் இதில் அப்படியே முழுசாக சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 6 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட ராஜ்மா பாருங்கள் நல்ல சூப்பராக வெந்தாச்சு. இது ஆறட்டும், அடுத்தடுத்த ப்ரொசீஜரை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ்ட்டுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் வேணா, ஏன்னா சோலை மசாலா வேறு போடுறோம் இல்லையா, அதனால. இது வந்து ரொம்ப சிம்பிள் ஹோம் ஸ்டைல் ஒரு ராஜ்மானே சொல்லலாம். 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதை முதல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அடிச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து தக்காளி வெங்காயம் பேஸ்டாக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிற தக்காளி அண்ட் வெங்காயத்தை சேர்த்து இதையும் நல்ல விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதுதான் ரொம்ப ஈஸியானது இந்த ராஜ்மா கிரேவி, பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். ஒரு தக்காளி வெங்காயம் விழுதும் ரெடி. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு 5 to 6 minutes முடிக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகும்போதே ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நம்மளோட எல்லா கிரேவியோட எல்லா பக்கத்துலேயும் கிடைக்கும். அதுக்காக நான் முதல்லயே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சோலே மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் காரப்பொடி அண்ட் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சோலே மசாலா யூஸ் பண்ணும்போது தான் ஒரு ஆத்தென்டிக்காக நம்ம தாபாலெல்லாம் சாப்பிட்ற கிரேவி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டாச்சு, அதோட ரா ஸ்மெல் போயாச்சு. அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் விழுது இதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த மிக்சியை க்ளீன் பண்ணுறதை போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு கிரேவி அப்படின்னாலும் நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து பூரி, பிளெயின் பாஸ்மதி ரைஸ் இதோடலாம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். டெல்லி சைடில் ராஜ்மா சாவல் அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸ் நார்த் இந்தியாவில். இப்போ இது நல்லா இருக்கும், பச்சை வாசனை போடுறதுக்கு குக் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துடுறேன் நான் இந்த ஸ்டேஜ்லேயே. நம்ம ஏற்கனவே ராஜ்மா வேக வைக்கிறச்சு உப்பு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் அளவுக்கு இது வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இது குக் ஆகிடுது அப்படின்னா நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னே சொல்லலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இந்த கிரேவியை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். இப்போவே வந்து ஒரு நல்ல அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல் வந்துச்சு, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும், இதெல்லாம் குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்த மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ராஜ்மா அண்ட் உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கலாம். ராஜ்மா வேக வச்ச தண்ணி இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ரிச்சி ப்ரோட்டீன். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, சோலை மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வேறு ஃப்ளேவரே கிடையாது, அதாவது காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாவும் இந்த சன்னா மசாலாவும் தான். இப்போ
அப்புறம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக, இல்லை தண்ணி வேணும்னா கொஞ்சம் ரைஸுக்கெலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு தான் அதனால ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 minutes, மொத்தமாக ஒரு 10 minutes இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இதே நம்மளுக்கு வந்து ராஜ்மா மட்டும் வெந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு கிரேவி இது. மொத்தமாக ஒரு 8 minutes போகும், ஒரு 4 minutes ஆகிடுது இல்லையா, இன்னொரு 4 minutes இந்த கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடும். சிம்பிள் ஹோம் ஸ்டைல் ராஜ்மா கிரேவி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் திருப்பி இதை மூடி போட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கானு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes விட போகிறேன், எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நான் சர்வ் பண்ணும்போது மேலே 2 புதினா இலைகள் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அது நல்ல இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதை மூடி வச்சு இன்னொரு 3 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 minutes ஆயிடுச்சு, நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதை நம்ம சர்வ் பண்ணும்போது சர்விங் டிஷ்ஷில் மாற்றிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அருமையான ராஜ்மா கிரேவி ரெடி. இது கொஞ்சம் ஆறின விடுங்க, இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் பொழிஞ்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.